அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு சமையலில் நான் பூரி பண்ண போகிறேன். சன்னா மசாலா தொட்டுக்க பண்ண போகிறேன். பூரிக்கு மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தான் பசைஞ்சு வச்சேன். நான் கொஞ்சம் ரவை போட்டுப்பேன். ரவை போட்டு கோதுமை மாவு போட்டு பூரி மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், சன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துடுத்து பாருங்கள். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு, வரமிளகாய் பொடி, மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை தவிர்த்து கிராம்பு ஒன்று, ஏலக்காய் ஒன்று, பட்டை, இந்த இலை, சோம்பு, விஞ்சலை, சோம்பு, எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டை வதக்கிண்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிட்டு நான் வெங்காயத்தை முதல் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம இப்போ பாருங்கள், நான் ரொம்ப பூண்டு இஞ்சி போடல, கொஞ்சம்தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு நாள் அதிலே வதக்கிக்கலாம். அதையும் பாதி வதங்கினா போடுவோம், திருப்பியும் கொதிக்க வைப்போம். ரொம்ப வதங்கலாம்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பாதி வதங்கிட்டா போகிறோம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போது இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம நான் வந்து அந்த பட்டை, சோம்பு எல்லாத்தையும் நான் இதிலேயே வச்சு அரைச்சிக்கிறேன். இந்த மசாலாவை இதில் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நான் வந்து அதில் காரப்பொடி, உப்பு, தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் போட்டு இதிலேயே நான் வதக்கி விட்டுருவேன். இப்போ கொஞ்சம் இது வதங்கட்டும், நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டேஜில் நான் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்து வச்ச பாருங்கள், ஜீரகப்பொடி, வரமொழி, கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இதிலையே போட்டு வதக்கிட்டு பண்ணால் அரைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் அரைச்சிட்டு அதில் போட்டு கொதிக்க வச்சாலும் சரி, ரெண்டும் ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். நான் நல்லாவே வதக்கிக்கிறேன் இதில் போடுறதுனால. இப்போ எப்படி வேணால் பண்ணலாம். அதை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இதை நல்லா வதங்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இப்போ எண்ணெய் வைக்கிறேன் நான். பூரிக்கு பூரி இட்டு பூரி போடலாம். நம்ம இதை ஆறுறதுக்குள்ளே நான் எண்ணெய் வச்சு பூரி கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிறேன். ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், பூரிக்கு எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம பூரி எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டுருக்கேன். ரவை போட்டு பசைச்சிருக்கேன் நான். மாவு எடுத்துட்டுருக்கேன், அதுக்குள்ளே பூரி எடுத்துக்கலாம். நான் வந்து இதையுமே வந்து எண்ணெயில் கொஞ்சம் வந்து வதக்கிட்டு அதில் போட்டு ரன் பண்ணிடுவேன். இந்த இதெல்லாம் பசங்களுக்கு இது பண்ணாது. ஆனால் நான் உங்களுக்கு தாளிச்சியே காமிக்கிறேன். நான்
இதோ பாருங்க இப்போ பூரி இட்டுக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக அழகாக இட்டுக்கலாம் ரொம்ப வந்து மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து மெல்லிசாகவும் தேய்க்காமல் ஒரு நடுத்திட்டமாக எடுத்துக்கோங்க ரொம்ப மாவு நினைக்க வேண்டாம் மாவு தொட்டுக்க வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கணும் நம்ம சூப்பராக விட்டு எடுத்துக்கணும் போல எடுத்துக்கணும் அப்போதான் நல்லா உப்புன்னு பூரினாவே நல்லா உப்புன்னு உப்பி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் இட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா உப்புன்னு பூரி நல்லா உப்புன்னு உப்பி வரும் நீங்கள் பாருங்கள் நான் எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன் அதுக்குள்ளே அது ஆறிடும் அது ஆறிடும் அதையும் அரைச்சி நம்ம அந்த சன்னா மசாலாவும் ரெடி பண்ணிடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கணும் இதை மாதிரி விட்டு எடுத்துக்கணும் இதை பாருங்கள் இப்போ போடுறேன் பூரி பொரிக்கிற பாருங்க நல்லா உப்பி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு நான் வந்து ரவையும் போட்டிருக்கேன் ரவை போட்டு கோதுமை மாவு போட்டு பண்ணிங்கன்னா தான் பூரி வந்து நல்லாயிருக்கும் சில பேர் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுறாங்க நான் மைதா மாவு போட்டு பண்ண மாட்டேன் நான் கோதுமை மாவு தான் பண்ணுவேன் இதை பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த பூரி உப்பிகிட்டே இருக்கும் அந்த ஹோட்டல் பூரி மாதிரி அப்படியே உப்பலாகவே இருக்கும் அது பாருங்கள் பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் வந்துருக்கு பாருங்க பூரி உப்புன்னு இருக்கு பாருங்க அந்த மாதிரி நல்லா மெதுவாக இருக்கும் எல்லா பூரியுமே நல்லா புக்குன்னு வந்திருக்கு நம்ம இப்போ இந்த இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வானல் அலம்பி போட்டுன்ட்டேன் இப்போ வானல் காயட்டா எண்ணெய் விட்டுக்கலாம் அரைச்சதையும் அதில் விட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன் இந்த சென்னாவையும் கொஞ்சம் அப்படியே மத்தால நசுக்கி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக இப்போது இதில் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் அந்த ஒரே ஒரு ஏலக்காய் கிராம்பு பட்டை பிஞ்சிரம் சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ நம்ம இந்த அரைச்ச கலவையை அதில் சேர்த்துக்கலாம் இந்த வாசனை வரவரலும் நல்லா இதுவாகட்டும் இந்த அரைச்ச கலவையை நான் அதில் விட்டுக்க போகிறேன் நான் ஏற்கனவே நல்லாவே அரைச்சிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பாருங்கள் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்ல ஒரு கொதி வர டைமில் நம்ம அந்த சன்னாவை எடுத்து இதில் விட்டுடலாம் நம்ம இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த சன்னா எடுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம் நம்ம
இப்போ ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தால் போகிறோம். லேசாக ஒரு கொதி வந்தால் போகிறோம். திக்காக எடுத்து பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா திக்காக எடுத்து, கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு, இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். பூரி பாருங்கள், நான் அப்போ பொரித்தது தான் அப்படியே இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் அது அந்த இதுவாக இருக்கிறது மாறவே இல்லை பாருங்கள். பாருங்க பூரி தொட்டுக்க சன்னா மசாலா, பூரி தொட்டுக்க சன்னா மசாலா, வாங்க சாப்பிடலாம்.